ஹாய் சிஐத்தம் ஃபேமிலி, வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் வித் மீ எபிசோட் 3. எபிசோட் 1-2 பார்த்துட்டு வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து இதை வந்து பண்ணுவோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்னா, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போகணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆச்சு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி லைட்டாக வச்சு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிருக்கணும். ஸோ ரெண்டு வகையாக பார்த்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் இல்லை ஏதாச்சும் ஒன்று நடத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து கோவிட் டைம் அப்படிங்கிறனால எப்படி பண்ணாங்கன்னு தெரில, ஒருவேளை ஆன்லைனில் வந்து அனுப்பியிருக்கலாம். ஓகே, எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் கிடச்சிருக்கும். இதுவே நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, இல்லை கோச்சிங்கில் சேர்ந்தேன், அது நான் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் படிக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஐசிஐ வெப்சைட்டில் போய்க்கங்க. ஸோ ICI.org அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணணும், BOS நாலேஜ் போர்ட்டல்னு ஒரு இடம் இருக்கும், அதில் போயிட்டு BOS நாலேஜ் போர்ட்டல். ஓகே, ஸோ அந்த BOS நாலேஜ் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அதுக்குள்ளே கீழே கடைசியில் வந்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஏன் எதுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐசிஐயில் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஓரளவு அதிகமாக வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகமாக வருது. ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படியே வருமா, அப்புறம் அப்படியே அக்யூரேட்டாக வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நேம் மாற்றுவாங்க, சில இதில் வந்து நேம் மாற்றிருப்பாங்க, குமாருக்கு பதிலாக ராஜேஷன் மாற்றலாம், அது மாதிரி வந்து சில நேம் சேஞ்சஸ் வந்திருக்கும், அமௌண்ட்டு மாற்றிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள அந்த இது என்ன கான்செப்ட்ங்கிறது வந்து கான்செப்ட் ஒரே கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகிறீங்களோ, உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நான் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை வந்து நான் எழுதி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எழுதி பார்க்குறதுக்கு அதிகமான டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு டைமே இல்லைன்னா, நீங்கள் டைம் ஒதுக்கிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆச்சு, நீங்கள் எப்படி எக்ஸாம் சென்டருக்குள்ளே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி அதை எழுதுவீங்களோ, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சைலண்ட்டான இடத்த சூஸ் பண்ணி அந்த 3 மணி நேரம் கான்சென்ட்ரேஷனாக உட்காந்து எழுதுங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமை உட்காந்து எழுதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு போகும்போது அந்த ஃபியருங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. டைம் மேனேஜ்மெண்ட் ஃபியர் இருக்காது, யார் என்ன அதாவது சுற்றி உள்ள என்விரான்மெண்ட் என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும், அதான் ஏன்னா வீட்டில் எழுதும் போதே லைட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனால் எக்ஸாம் ஹாலில் எழுதும் போது உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது அந்த இதுக்கு வந்து கேப்பபிள் ஆயிருவீங்க. ஸோ உங்களால் எக்ஸாமை ஃபியர் இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். அது போக முக்கியமாக உங்களுக்கு கிடைக்க போகிற டைம் மேனேஜ்மெண்ட், இந்த ஒரு கொஸ்டின் நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டால் தான் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா டைம் 3 ஹவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு 2 பேப்பருக்குமே, அடுத்த 2 பேப்பருக்கு வந்து 2 ஹவர்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் மேக்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு போங்க. நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த ஆன்சர் உட்காந்து ப்ராப்பராக அது வந்து உட்காந்து எழுதணும்னா எழுதுனா நல்ல பெனிஃபிட் அதிகம். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சும்மா வச்சு பார்த்துட்டு போங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 பேப்பருக்கு தீவிரமாக உட்காந்து அந்த 3 ஹவர்ஸில் நம்ம எப்படி தான் டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா உட்காந்து எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களோட அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் இஸ் மஸ்ட். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த எபிசோடில் நம்ம பேசுகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பை.